வணக்கம் தமிழ் நண்பர்களே, நமஸ்தே தமிழ் தோஸ்தோ, வெல்கம் டு ஸ்போக்கன் ஹிந்தி ஃபார் தமிழ்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எபிசோட் 17 என்டர் ஆகிறோம். இந்த 17th எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வால் கிளாக்ல டைம் பார்க்கறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஹிந்தியில் வந்து டைம் பார்த்து சொல்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா, இன்னையோட கிளாஸில் வந்து என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல பேசிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பேசிக்ஸில் என்னென்னா, இந்த பெரிய முள் வந்து 15 நிமிஷத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, சவா இந்த இடத்துல வந்து இது 6 மணிக்கு அப்புறம் இருக்கிறதால இங்கே வந்து சேன்னு சொல்லணும். 6னா சே இல்லையா. இதை வந்து நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துருக்கோம், 1 to 10 நம்பர்ஸ். 6னா சே, எத்தனை மணிக்கு அப்புறம் 15 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறத சவா சே பஜே அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சே பஜ்கே 15 மினிட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு விதமாக சொல்லலாம். சரிங்களா, இதே வந்து பெரிய முள் வந்து 30 நிமிஷத்தில் இருந்துச்சுன்னா அதை வந்து சாடே அப்படின்னு சொல்லணும். 15 நிமிஷம் அப்படின்னா சவா அப்படின்னு சொல்லணும், 30 நிமிஷம் அப்படின்னா சாடே அப்படின்னு சொல்லணும். சாடே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 மணி தாண்டி இருக்கு இல்லையா, சாடே 3 பஜே அப்படின்னா 3:30. இதே இன்னொரு விதமாக எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, 3:30 சொல்லலாம். 30 நிமிஷம் அப்படின்னா 30 மினிட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பெரிய முள் வந்து 45 மினிட்ஸில் இருந்துச்சு அப்படின்னா பவுனே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 மணி தாண்டினதுக்கப்புறம் 45 நிமிஷம் இருக்கு இல்லையா, இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா 3 மணி ஆகிறதுக்கு 15 நிமிஷம் கம்மி அப்படின்னு சொல்லணும். ஹிந்தியில் வந்து இந்த ஒரு சேஞ்ச் பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதை வந்து எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த டைம் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பவுனே 3 பஜே அப்படின்னு அதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, 3 மணி ஆக 15 நிமிஷம் கம்மியாக இருக்குது. சரிங்களா, இப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா 2:45 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, 2:45 அப்படின்னா 45 நிமிஷம். சரிங்களா, இப்போ மெயின் எபிசோடில் என்டர் ஆகலாம். இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, 6 hours 15 minutes இல்லையா, 6:15. இதை வந்து சே பஜ்கே 15 மினிட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சவா சே பஜே. சவா அப்படின்னா 15 அப்படின்னு கால் இருக்கு இல்லையா, கால்ன்னு சொல்கிறது தான் வந்து சவா. இதை வந்து நம்ம ப்ரீவியஸ் எபிசோடு 15 and 16 மெஷர்மெண்ட்ஸ் அந்த சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம். சரிங்களா, சேம் இந்த 15 மினிட்ஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 9 hours and 15 minutes. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, நோ பஜ்கே 15 மினிட். இல்லைன்னா சவா நோ பஜே அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, தமிழில் 9:15. அடுத்து 3 hours and 30 minutes. சரிங்களா, இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, 3:30 அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சாடே 3 பஜே. சாடே அப்படின்னா அரை. சரிங்களா, நம்ம ப்ரீவியஸ் எபிசோட் 16 பார்த்துருக்கோம். சரிங்களா, அரை அப்படின்னா சாடே. சாடே 3 பஜே அப்படின்னா 3:30. சரிங்களா, அடுத்து 2 hours and 45 minutes. இதை வந்து 2:45 அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா பவுனே 3 பஜே. அதாவது வந்து பவுனே அப்படின்னா அடுத்து ஆக போகிற மணியோட 15 நிமிஷம் கம்மின்னு அர்த்தம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 3 hours 15 minutes இருக்கு இல்லையா, அதை தான் வந்து பவுனே 3 பஜே அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ அடுத்து ஒரு 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டைம் பார்க்கறதில்ல. சரிங்களா, 1:30. 1:30ன்றதை வந்து தமிழ் ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 1:30 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஜென்ரலாக வந்து அதை வந்து அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா, இதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, 1:30 சொல்லணும். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் எபிசோட் 16 வந்து பார்த்துருக்கோம், மெஷர்மெண்ட்ஸில்
தேர்ட் அப்படின்னா ஒன்றரை, சரிங்களா? அதே இதை தான் வந்து டைம்லையும் யூஸ் பண்ணணும், சரிங்களா? தேர்ட் பஜே. அடுத்து அதே மாதிரி ரெண்டரை மணி, ரெண்டரை மணி, டூ ஹவர்ஸ் அண்ட் தேர்ட்டி மினிட்ஸ். இதை வந்து தோ பஜ் கே தீஸ் மினிட் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது, சரிங்களா? இதை வந்து டாய் பஜே அப்படின்னு சொல்லணும். டாய் அப்படின்னா இரண்டரை. இதையும் வந்து நம்ம அந்த ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்துருக்கோம், மெஷர்மெண்ட்ஸ் எபிசோடில், சரிங்களா? ஒரு தடவை நீங்கள் அந்த எபிசோடை வந்து கோத்ரூ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக வந்து டைம் பார்க்குறதும் ஈஸியாக கற்றுக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து இந்த கிளாஸ் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய மொழி வந்து 45 நிமிஷத்தில் இருக்குது, சரிங்களா? இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா தோ பஜ்கே 45 மினிட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பவுனே தீன் பஜே, 3 மணி ஆக 15 நிமிஷம் கம்மி. அதே இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணி ஆகிறதுக்கு 15 நிமிஷம் கம்மி இல்லையா, பவுனே 8 பஜேன்னு சொல்லணும், சரிங்களா? இதே இந்த மூணாவது எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி ஆகிறதுக்கு 15 நிமிஷம் கம்மி இல்லையா, பவுனே 1 பஜே, அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், சரிங்களா? அடுத்து இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய மொழி வந்து 15 நிமிஷத்தில் இருக்குது, சரிங்களா? இதை வந்து சே பஜ்கே 15 மினிட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சவா சே பஜேன்னு சொல்லலாம், சரிங்களா? 6 மணி 15 நிமிடம். இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour and 15 minutes. இதை எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 1 hour 15 minutes அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து 1:15, அதாவது வந்து 1 hour 15 minutes. அவ்வளோதாங்க, இந்த எபிசோட் வந்து இதோட முடிஞ்சது, சரிங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எபிசோட். ரொம்ப ஈஸி தான் டைம் சொல்கிறது. இந்த 2-3 இம்பார்ட்டண்ட் டாக்டிக்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, சரிங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர்ஸ் 11 to 20 ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத் தோஸ்தோ.